ஹாய் வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவியிலிருந்து அடுத்த ஸ்டாப்பு வீரவநல்லூர் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 150 ஏக்கர். இது மணிமுத்தாறுலேருந்து வரக்கூடிய சேனல் கால்வாய். தண்ணி ஃபுல்லாக வருது பாருங்கள். ரெண்டு பக்கமும் இந்த சேனலோட ரெண்டு பக்கமும் பாதை உண்டு. வீரவநல்லூர்லேருந்து வரலாம், கல்லிடைக்குறிச்சி பக்கத்தில் பொட்டல்லிருந்தும் இந்த இடத்துக்கு வரலாம். வீரவநல்லூர் வழியாக வர்றது ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெயின் ரோட்டிலேருந்து அப்படியே இந்த ஆற்றங்கரை வழியாக நம்ம வரும்போது ஒரு 3 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் வரணும். எல்லா ஜீப்புகள், ஃபாரஸ்ட்ரி பண்ண வண்டிகள், டெம்போ எல்லாம் வந்து லாரியெல்லாம் லோடு ஏற்றி போகக்கூடிய இடம் தான். ஃபுல்லாக தண்ணி வருவ பார்த்துடுங்க. இது வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சைடிலான பாதை. இது வந்து சின்ன பாலம் தான். இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பாலம் இருக்குது, அதான் மெயின் பாலம். நமக்கு இந்த டிராக்டர் போகிறதில் வலது பக்கமாக இந்த யூகாலிப்டஸ் மரம் முடிய இடத்துலன்னு பார்த்தா உங்களுக்கு இதுக்கு பின்னால் தான் நம்மளுடைய இடம் இருக்குது. அதை நமக்கு சைடில் போய் நின்று பார்க்கலாம். நம்ம இப்படி இங்கே போகணும்னு வேண்டாம், இந்த பாலத்திலிருந்து இப்படி போகணும்னு வேண்டாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடலாம், இந்த பக்கத்தோடையும் போயிடலாம். இதுக்கு இந்த மரங்களுக்கு இடையே ஒரு பொதுப்பாதை ஒன்று இருக்கிறது, பொதுப்பாதை. அந்த இடத்துல இப்போ இந்த மரம் வச்சுருக்கவங்க தான் மரம் வச்சு விட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்களுடைய சொந்த இட பட்டா நிலத்தில் பாதை தரலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த பாதைக்கு பதில் அந்த பாதை. இது பொதுப்பாதை. இந்த பாதை வந்து அவங்க பயிரிட்டு இருக்கனால, மரம் வச்சுக்கனால இதை பாதையாக விட்டால் இவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் போயிடும். அதுக்காக இவங்க இந்த பாலம் வழியாக நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடத்துல எல்லா வண்டியும் போகிறோம். பெரிய பெரிய வண்டிகள்லாம் போகக்கூடிய மெயின் பாலம் இதுதான். நமக்கு இந்த தேக்கு எஸ்டேட்டுக்கு போகக்கூடிய பாதை. அதுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த தைலமர யூகாலிப்டஸ் தான் பார்க்கிங்க. இப்போ நம்ம டேமை நோக்கி போயிட்டு இருக்கோம். வண்டலாறு டேம், வண்டலோடைய டேம்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதுதான் அந்த டேம். இந்த டேமோட பக்கத்தில், அதாவது இந்த யூகாலிப்டஸ் தைலமரத்துக்கு பின் செய்து ரெண்டாவது நிலமாக இருக்குது. கால்வாய்க்கு அடுத்தது தைலமரம், யூகாலிப்டஸ் அதுக்கு அடுத்த லேண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அந்த மலையினுடைய அடிவாரம் டாப்புக்கு வந்துட்டோம். மேலே மொத்தம் 150 ஏக்கர் இருக்குதுங்க. 1 ஏக்கர் 4.5 லட்சம் ரூபா, 1 செண்டு 4500 ரூபா. இதுக்கு முன்னால் இருந்த விலை மாறையாச்சு. முன்னால் உள்ள விலையை வந்து தயவு செய்து இதில் நீங்கள் கேட்கலாம். டேமில் இப்போ தண்ணி இருக்குது, முன்னால் தண்ணி இல்லை. இந்த பாதை தான் இருக்கு பாருங்க. இந்த பாதை வந்து பட்டா பாதை. இந்த பாதை வந்து யூகாலிப்டஸ் போட்டிருக்கவங்களுடைய பாதை. ஆனால் அங்கேருந்து அவங்க போட்டிருக்க இடத்துல, அதாவது பொதுப்பாதையிலிருந்து வழி கேட்கணுன்னா நாம் மட்டும்தான் கேட்கணும். அப்படி ஆகும்போது அவங்களுக்கு 2 ஏக்கர் சேலை போகும். அதுக்காக இதை இந்த இடத்துல பட்டவாக நாங்கள் வந்து உங்களுக்கு பாதையை வந்து பதிச்சு தரோம், 30 அடி பாதைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வந்திருக்காங்க. நேரே பின்னால் இருக்கக்கூடிய இடம்தான் தேக்கு மரக்காடு. அதுக்கு போகிறதுக்காக முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் தேக்கு தான் நின்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்டில் க்ளீன் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ ஜேசிபி வச்சு அதை பாதையாக கொஞ்சம் ஆக்கியிருக்காங்க பின்னால் போகிறதுக்கு. இந்த இடம் உங்களுக்கு விரும்பி வந்து நீங்கள் வாங்குறதுக்கு டைமில் முதல்ல பாதைக்கான அந்த டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னால் போட்டால் போதும். ஏன்னா நீங்கள் வர்றவங்க வந்து எங்களை நம்பி வர்றது, உங்களுக்கு நாங்கள் வாங்கி தந்துட்டு பாதை இல்லைன்னுட்டு நம்மளை அவங்களுக்கு ஆகக்கூடாது, ஏமாற்றம் போல் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பாதைக்குள்ள காரியத்தை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்து பேக்கு, உங்களுக்கு அதுக்குள்ள வசதிகளை நாங்கள் செய்து தரோம். இதனுடைய கூடுதலான விவரங்களை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டால் நான் உங்களுக்கு வந்து விவரமாக சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக தேக்குங்க. பல முறை இதை கட்டிங் ஆர்டர் எடுத்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது மீண்டுமாக வளரும். ஒரே அதாவது ஒரு கம்பெனி லேண்டு தான், 150 ஏக்கரும் ஒரே கம்பெனி லேண்ட் இருக்குது. ஸோ கம்பெனி லேண்டுங்கும்போது கையெழுத்து வந்து 1, 2, 3 இப்படி தான் இருக்கும். ஸோ பழைய விலையை வந்து நீங்கள் மேலும் வந்து கேட்கணுன்னா, காரணம் என்னென்னா இது மாதங்கள் ஆகும்போது இந்த மாதிரி விலையினுடைய மாற்றங்கள் ஆகிட்டு இருக்குது. வீரவநல்லூர் ரயில்வே கிராசிங் தாண்டி நீங்கள் நேரே போகும்போது, புதுவர் கிளஞ்சி போகும்போது இந்த சேனல் வந்து கிராஸ் ஆகும். கால்வாய் வந்து கிராஸ் ஆகும். மணிமுத்தாறுலேருந்து வரக்கூடிய கால்வாய் ஓவர்ஃப்ளோ தண்ணி கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இல்லாமல் மற்றபடியான டைம்கள்லையும் ஆனால் ஃபுல்லாகும் போது அவங்க ஷட்டர் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க.
இது பார்த்துடுங்க. இந்த இடம் வந்து பழைய அந்த ஃபஸ்ட்டு நான் கணிச்சேன் பாருங்கள், அதனுடைய பேக் சைடு, அதாவது இந்த தேக்கு எஸ்டேட்டினுடைய மறுபகுதியில் இந்த தைல மரம் முடிவுடைய இடத்துல வந்து பின்பகுதியமாக நான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்னும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் இது, பக்கத்தில் போக முடியாது, ஏன்னா வந்து புதர்கள் அதிகமாக இருக்கனால நம்ம கொஞ்சம் ஒரு இது புதர் இருக்கனால வந்து ஏதாவது மிருகங்கள் இருக்கும்னு பயன்தான். மற்றபடி பெரிய அளவு மிருகங்கள் சொல்ல முடியாது. காரணம் ஏன்னா அங்கே எப்போதும் ஆட்கள் வந்து இந்த மாடு மேய்க்கிற ஆட்கள், ஆடு மாடு வச்சுருக்கவங்கெல்லாம் இங்கேயே ஹால்ட் அடித்து மத்தியானம் சாப்பாடெலாம் முடிஞ்சது, ஈவினிங் சாயங்காலம் தான் உங்களுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடம் தான். ஆனால் ராத்திரி ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிருகங்கள் கண்டிப்பாக இருக்கும். மலை அடிவாரம் பாருங்கள், தண்ணிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா மேற்கு மலை தொடருடைய அடிவாரத்திலேயாக இது இருக்குது. ஒரு சைடு வந்து டேம் இருக்குது, ஒரு சைடு வந்து நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய மணிமுத்தாறு கால்வாய் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இடங்க தேக்கு தான். தேக்கை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணலாம், இல்லை தேக்கையே நீங்கள் கண்டினியூ பண்ணி வளர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த காணிக்கிறோம். விலை வந்து ரொம்ப விலை குறைவுகள்லாம் ஆகாது, விலை ரொம்ப குறையாது. நீங்கள் தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.